தமிழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடிடபிள்யூ சாவர் போட்டிருக்காரு, சாய்ஸில் போட்டிருக்காங்க, கனியனில் போட்டிருக்காங்க, விண்மீனில் போட்டிருக்காங்க, விவிடிஎன்பிசி ஜிகேக்கு நல்லா போட்டிருக்காங்க. தென் வந்து நானே ஒரு இதில் கண்ணில் பார்த்தேன், பார்த்தது சொல்கிறேன், சுரேஷில் போட்டிருக்காங்க, ஏகப்பட்ட கொஸ்டின் பேங்க் போட்டிருக்காங்க. ஒன்றுக்கு ரெண்டாக வாங்கி வச்சுக்கோங்களேன், கடைசி நேரத்தில் டெஸ்ட் எழுதி பார்க்குறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால் சிதம்பரம் வரேன், பாரதி தாசன், எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ஊக்கத்தை தக்க வச்சுக்க முடியல. அதாவது ஊக்கம் அப்படிங்கிறதே நீங்கள் ட்ரை பண்ணுறது தான், அதுதான் ஊக்கமே. இதுவுமே புதுசாக ஊக்கம்னு ஒன்று இல்லை, ட்ரை பண்ணிட்டாலே நீ ஊக்கமாக இருக்கன்னு அர்த்தமே, புரியுதா உங்களுக்கு? அதனால் ட்ரை பண்ணுறது தான், அது பர்ஃபெக்டாக அப்படியே கையிலலாம் வச்சுட்டு இருக்க முடியாது, ஆவரேஜ்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறதே ஊக்கமாக. படிக்கணுன்ற எண்ணம் இருக்குது, ஆனால் அதை செயல்படுத்த முடியல அப்படின்னு கேட்குறாங்க. எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை அதுதான், எண்ணம் இருக்கும். ஒரு சிலருக்கு எண்ணமே இல்லாமல் இருக்கும். உள்ளியது எய்தல் எளிதுவன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரியன் அப்படிங்கிறாரு இல்லையா. எண்ணம் இருக்கும், அந்த எண்ணத்தை மறக்காமல் அதை செயலாக மாற்றுறதுக்கு யார் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ, அப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது ரிசல்ட் போதுமானதாக கிடைக்காம இருக்கும், ஓரளவுக்கு தான் கிடச்சிருக்கும். இருந்தாலும் அந்த முயற்சியை யார் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்களோ அவங்க நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா மனிதர்களும் இதே போல் ஒரு காரியத்தை செய்ய கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்களே தவிர, நோ ஒன் இங்கே பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாரும் உங்களை போலவே கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்பாங்க, பயந்துட்டு இருப்பாங்க, ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க, யாராவது அவங்களை ஊக்கப்படுத்த வேண்டியது இருக்கும், கண்டினியூவாக படிக்க முடியாது, நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் படிப்பாங்க. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இங்கே போட்டி கடவுளுக்கோ உங்களுக்கோ கிடையாது, டிஎன்பிஎஸ்சிக்கும் உங்களுக்கும் கிடையாது, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு உங்களுக்கும் கிடையாது. போட்டி உங்களை போலவே கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய ஒரு பையனுக்கும் உங்களுக்கும் தான். அவர் அதை செய்கிறார், அவர் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறார், நீ எந்திரிக்கல, அப்போ அவர் ஜெயிக்க தானே செய்வார், அவ்வளோதான். இதான் போட்டி. நம்மளை போல இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங், நம்ம எப்படி கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான், அவ்வளோ சிரமங்களுக்கு மத்தியில் நம்ம படிக்க முடியலன்னு புலம்புறோம், அவர் செய்கிறாரு. அவர் நீங்கள் காரணம் சொல்கிறீங்க, அவர் காரணம் சொல்லலை. இது ரெண்டு தான் வித்தியாசமே தவிர, மற்றபடி இறைவன் வந்து எல்லாரையும் ரொம்ப ஃப்ரீ மைண்டாலாம் படிக்கல, உனக்கு எந்த கஷ்டமே கிடையாது, பண்ணி படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. அவனுக்கும் என்னத்தையாவது ஒரு மன உளைச்சல் கொடுத்து அவனே ஏதாவது ஃபீல் பண்ண வச்சுதா இங்கே டெஸ்ட் பண்ணி தான் மேலே அனுப்புகிறாங்களே தவிர, அப்படி ஃப்ரீயாலாம் ஒன்றும் அனுப்பலை. உங்களுடைய ஊக்கத்துக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுடைய உயர்வு இருக்கும், அவ்வளோதான். வெள்ளத்தனைய மலர்ந்துகிட்ட மாந்திரதம் உள்ள தனியது உயர்வுன்றது போல, வினைத்திற்பம் ஒருவனது மனத்திற்பம், மற்றைய எல்லாம் பேர். நான் ஜெயிப்பனா சார் இந்த எக்ஸாம்ல அப்படின்னு கேட்டால், அந்த எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கு உங்களுடைய மன உறுதி என்ன, உள்ளுறுதி காண்பது தான் பூமியிலே உன் உயர. அந்த உள் உறுதி உனக்கு என்ன இருக்குன்றதை பொறுத்து தான் உன்னுடைய டார்கெட் ஃபிக்ஸ் ஆகுது, அதை நீ நோக்கி ஓட போகிறேன். அந்த எண்ணத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க, நிச்சயமாக ஜெயிக்கலாம். வாழ்த்துக்கள். இப்போ குரூப் 4 எடுத்துட்டீங்கன்னா 90க்கு மேலே எடுத்தே ஆகணும், எடுத்தே ஆகணும். மேக்ஸில் 20+ போட்டே ஆகணும், போட்டு தான் ஆகணும். ஜிகேல 75க்கு மினிமம் 50-55 போட்டே ஆகணும், பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இது குறைஞ்சா நினைச்சு பார்க்க முடியாது. குரூப் 4 கஷ்டம், குரூப் 2 ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுறது ஈஸி. ஏன் சார் அப்படின்னு சொன்னால், அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்கு 60,000 போஸ்டிங், கிட்டத்தட்ட 60,000 பேரை ப்ரிலிம்ஸில் செலக்ட் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட, ஓகே, அப்ராக்சிமேட்லி 60,000 பேர். இதுவரை சொன்ன மாதிரி தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக இவ்வளோ பேர்லாம் எடுத்தது இல்லை, இவ்வளோ பேர்லாம் எடுத்ததே இல்லை தமிழக. 60,000 பேர் எப்படி ஏங்க, 60,000 பேர் எங்கே இருக்கா இப்படி நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் மாவட்டம் எந்த மாவட்டம்னு யோசிச்சுக்கோங்க. உங்கள் மாவட்டத்தில் 200க்கு 140 போடுறதுக்கு ஒரு குரூப் 2 ஜிகேங்கிறது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டு, ஒரு மேத்தமேட்டிக்ஸு, ஒரு தமிழில் ஒரு 100 கொஸ்டின். இப்போ தமிழ் யாருமே இன்னும் படிக்கவே இல்லை தெரியுமா. தமிழில் நீ உன் மனசாட்சியத்தோடு சொல்லி சிலபஸ் நான் கம்ப்ளீட்டாக படிச்சிட்டேன்னு உண்மையே சொல்லு. ஒரிஜினலாக காம்படிஷன் என்னன்னு பாருங்களேன், ஜனவரியில் தான் நமக்கு வந்து தமிழ் படிக்கணும்னே சொன்னாங்களே. இப்போ தான் 10th வரைக்கும் முடிச்சு 11th 12th நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறான். சிலபஸ் வைஸாக இன்னும் நாமளே டெஸ்ட் பேஜ் நடத்தலை தமிழ்நாட்டில். சிலபஸ் வைஸாக யாருமே இன்னும் சிலபஸ் நடத்தலை. யார் நடத்திருக்கா சிலபஸ் வைஸாக டெஸ்ட் பேஜ் யார் நடத்தினா? தமிழுக்கு யாருமே நடத்தலையே, பெர்ஃபெக்டாக யாரும் படிக்கல, என்னென்ன புக்கே என்ன வரலையே. அப்போ என்ன அர்த்தம், எல்லா சிலபஸில் புதுசாக திருக்குறள் 6 அதிகாரம் சேர்த்தாங்களா, என்ன அதிகாரம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணாலே மறந்து போயிடும் ஒரு அதிகாரம். அப்போ என்ன அர்த்தம், படிக்கல இன்னும், படிச்சிருந்தா தானே அந்த 6 அதிகாரம் தலைப்பு நம்ம சொல்லுவோம், இன்னும் படிக்கல. அப்போ இதுலேருந்து நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், 200க்கு 140 போடுறவங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 1000 பேர் இருப்பாங்களா? நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, 200க்கு 140 நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல போடுறதுக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, 200க்கு 140 நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல போடுறதுக்கு தமிழ்நாட்டில் இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக் வச்சுக்கோங்களேன், சார் எங்கள் ஊரில் 200க்கு 140 போட 1000 பேர் இருக்காங்க எங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்னு நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணி பாருங்க, கமெண்ட் பண்ணுங்களேன். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்ல 2000 பேர் இருப்பாங்களா, ஒரு 10 மாவட்டத்தில் 2000 பேர் இருக்கலாம். எத்தனை 140 போடுறதுக்குன்னு வச்சுக்கோங்க, இருப்பாங்கன்றீங்க. ஒரு 10 மாவட்டம் இருக்கலாம், மேபி காஞ்சிபுரம், சென்னை, அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாமே, ஒரு திருநெல்வேலி, தென்காசி, ரொம்ப தருமபுரி, போட்டி தெருவில் பழம் தின்னு கொட்டு கொட்ட போட்ட மாவட்டங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு 2000 பேர் இருக்கட்டுமே, 10 மாவட்டத்துக்கு ஒரு 2000 பேர் இருக்கலாம். சரி, ஒரு 10 மாவட்டத்துக்கு ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 1000 பேர் இருக்கலாம். சரி, ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 500 பேர் இருக்கலாம், 140 போடுறதுக்கு. நம்ம இப்போ பெரம்பலூர்லாம் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அரியலூரில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, நாகப்பட்டினத்துலாம் அங்கே படிக்கிறதுக்கு 140 போடுறதுக்கு 1000 பேர் இருப்பானா? இருக்க மாட்டான். ஊட்டியில் யாராவது இருக்க போகிறான்? இருக்க மாட்டான். சரி, அப்படி பார்க்கும்போது ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்டில் 40 டிஸ்ட்ரிக்ட் இல்லை, இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன், பெருக்க ஈஸியாக இருக்கும்ல, ஒரு 300 பேர் இருக்கான்னு வச்சுக்கோ. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி பாரு, பெருக்கி பாரு, 10 × 2000 = 20,000, 1000, 10,000, 5000, 3000, 38,000 தான் வருது. உன் மனசால நீ கால்குலேஷன் பண்ணாலே 140 போடுறதுக்கு
38,000 பேர் தான் இருக்கிறாங்க, அதுக்கு மேலே கிடையாது. ஏங்க நம்ம தொடர்ந்து ஸ்டேட் லெவலில் டெஸ்ட் வைக்கிறோம்ல, மார்க்லாம் எடுத்து ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம்ல, அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். 10,000 பேர் குறையாம டெஸ்ட் எழுதுறாங்களா, உன்னால் முடியும் டெஸ்ட். இன்னைக்கு தேதி 12,000 பேர் எழுதுறாங்க, அடுத்த ரெண்டு டெஸ்ட் 20,000 பேர் எழுதுவாங்க. அப்போ எழுதுறாங்கல்ல, அப்போ ப்ரிடிக்ஷன் தெரியும்ல, டோட்டலாக எத்தனை கோச்சிங் சென்டர் இருக்கு, எவ்வளோ புக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, கிராக் இங்கிலீஷ்க்கு எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க, இது ஓவராலாக நம்ம பார்க்கும்போது காம்படிஷனோட லெவலில் ஓரளவு கெஸ் பண்ணிக்கலாம். ஜனவரியில் தான் சிலபஸ் சொன்னாங்க. அப்போ என்ன நான் இது ஏக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நீ படித்தாலே ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிடுவா தான் நெசம். நீ நினைக்கிற மாதிரிலாம் தமிழ்நாட்டில் 60,000 பேர் படிக்கிறதுக்கெலாம் கிடையாது, எல்லாரும் புத்தகம் தூக்குறாங்க. யாராவது நான் பயப்படாமல் படிக்கிற சார் நம்ம இருக்கிறவங்க சொல்ல சொல்லுங்கள் சார், எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா நிறைய டெஸ்ட் எழுதிருப்பார் தலைவர். சுற்றி இருக்கிறவங்களோட அவங்க மார்க் பெஸ்ட்டாக இருக்கிறதால அந்த கான்ஃபிடன்ட் வந்திருக்கும். ஒரு டெஸ்ட்டே எழுதாமல் நான் பயப்படாமல் இருக்க சார்னு ஒருத்தவங்க சொல்ல முடியாது, தான் லெவல் என்னன்னு அவனுக்கு தெரியாது. புரியுதுங்களா? ப்ரிலிமினரி பொறுத்த வகையில் நீ 200 எடுத்தாலும் யாரும் தங்க பதக்கம் தரப்போதில்லை. சரியா, பாஸ் பண்ணால் போதும் அவ்வளோதான். 5 வருஷம் படித்தவன், 2 வருஷம் படித்தவன், 3 மாதம் படித்தவன், இன்றைக்கி படித்தவன் எல்லாம் ஒரே லெவல் தான். அதுக்கப்புறம் மெயின்ஸ் எல்லாம் ஜீரோவில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். போன வாரம் தான் மாடல் கொஸ்டினே போட்டிருக்காங்க, போன வாரம் தான் 6 மார்க் இருக்குன்னே சொல்லியிருக்காங்க. அப்போ இது முன்னாடி யார் படிச்சிருந்தாலும் புது மாடலுக்கே இப்போ தான் எல்லோரும் மாறி ஆகணும். ஸோ இப்போ இதுலேருந்து சொல்ல வர நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, 38,000 பேர் தான் 140 வச்சு ப்ரிடிக்ஷன் பண்ணாலே வருது. ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஆள் கிடையாது. இன்னும் சிலபஸே தமிழ் முடிக்கலன்றனா, தமிழ் வந்து ஒரு மாடரேட்டாக கேட்டாங்கனாலே 85 தான் அவரேஜாக எடுப்பாங்க, 90+ எடுக்க ஆள் இல்லை. எங்கே இருக்காங்க? இருப்பாங்க. நீ ஓவர 60,000 பேரை வச்சுப்பாரு, 60,000 பேர் 90+ எடுக்கிறாங்களா? அப்படி தான் நம்ம பார்க்கணும். மேக்ஸ் வேணா 60,000 பேர் 20 மேலே எடுக்கிறதுக்கு இருப்பாங்க இல்லையா? ஜிகே வந்து இது டிகிரி ஸ்டாண்டர்ட் ஜிகே, சும்மா மனம் போல 60 போட்டேன் 70 போட்டேன்லாம் போட முடியாது. கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து சிலபஸ் ஃபோக்கஸ்டாக யாராவது படிச்சிருந்தாங்கன்னா ஒரு 45-50 கொஸ்டின் போடுவான், அவ்வளோதான். எக்ஸ்ட்ராடினரியாக ஒருத்தன் போட்டனா போட்டு போடுவோம், அந்த கடவுளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், வாழ்க்கை வளமுடன் அவர் தடியாக போட்டவர். புரியுதா? அதனால பெருசாலாம் ஒரி பண்ணிக்காத. இப்போ நான் இன்னைக்கு வச்சு யூகே டெஸ்ட்ல 100 மார்க் போட்டால் போதும், 95 போட்டால் போதும், நீ கரெக்டான வேலை இருக்கிற அடுத்த 2 பரீட்சைக்கு ஒரு 10 மார்க் படி போதும். தமிழ் கொஸ்டின் அவன் சொல்ல உலகத்தில் இந்த தாயோட சேர்ந்த சக்தி எதுவுமே இல்லைன்னு இந்த சினிமாவில் சொன்னா பாருங்க. அது மாதிரி நம்ம ஏச்சா எங்கும் தமிழ் உன்னால் முடியும் தமிழ் டெஸ்ட்டை விட கஷ்டமாலாம் டிஎன்பிசியில் கேட்க மாட்டாங்க. எங்கள் ஆளுங்க தான் புள்ளி எங்கே வச்சிருக்கான், எழுத்து எங்கே வச்சிருக்கான்னு போட்டு நம்மளை பாதி உயிர் எடுக்கிறது. மற்றபடி ஒரிஜினலாக வந்து அவ்வளோலாம் ஒன்றும் இருக்காது. ரொம்ப ரிலாக்ஸாக படிங்க. என்ன ஆகிட போகுது இப்போ என்ன வேணா, நான் இன்டர்வியூவில் போய் பதில் கேட்டு சொல்லலைன்னா கூட எங்கேயுமே நம்மளை விட்டு கொடுக்கவே கூடாது. என்னவா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா, சொல்லிடுவாங்களா? அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் என்ன வருதோ அதான் சொல்ல முடியும். யாராக இருந்தாலும் நீ கலெக்டர்கிட்டே போய் சார் நான் ஐஏஎஸ் படிக்கிறேன் வழிகாட்டுங்கன்னு ஃப்ரெஷ்ஷாக கலெக்டராகி பாஸ் பண்ணி வந்திருக்கா, இல்லை ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டு வந்து ஒருத்தர் போய் சார் நான் ஐபிஎஸ் படிக்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், யூபிஎஸ்சியில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அடுத்த செகண்டே நான் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சுப்பாம்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், ஜிகே கடல் எல்லாரும் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியாது. நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமான்னு கேட்டால் தெரிஞ்சால் சொல்கிறேன் தான் சொல்லுவாங்களே தவிர எனக்கு தெரியும் சொல்லுன்னு யாரும் இந்த உலகத்தில் சொல்ல மாட்டாங்க. அப்பப்போ ரிவிஷன் பண்ணியிருந்தால் தான் யாருமே ப்ரெசென்ட் பண்ண முடியும், யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட படிக்கிறாளாக இருந்தாலும் சரி. புரியுது உங்களுக்கு? அதனால பெருசாலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. ஒரு 130+ 135+ 140 ரொம்ப பிரே போதும். பார்டரில் பாஸ் பண்ணு ராஜா. எதுக்கு ராஜா நமக்குலாம் நிறைய மார்க், 200 மார்க்கு ஹாப்பியாக படி, அவ்வளோதான். இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கேன்றதை பத்திரமா எடுத்து வை. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பல கழுத குதிரையெல்லாம் படிச்சு வச்சுருப்பதி தூர போடு, அப்படியே எடுத்து வச்சு. இந்த லாஸ்ட் 6 மந்தில் எங்கேயாவது படிச்சிருந்தால் அதை மட்டும் எடுத்து கோர்வையாக கையில் வச்சுக்கோ. அங்கங்கே எழுதின நோட்டு அது இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணு. ரிவிஷனுக்குன்னு 2 நாள்லாம் ஒதுக்காத. 20 நாளுமே ரிவிஷனோடையே படி. காலையில ஒரு 2 மணி நேரம் படித்தா அதை ரிவிஷன் பண்ணு. ரிவிஷனோட சேர்ந்து டெஸ்ட் எழுதிக்கிட்டு ஒரு அதாவது நாளையும் சேர்த்து பண்ணணும். ரிவிஷன், டெஸ்ட் எழுதுறது, படிக்கிறது, புரியுதுங்களா உங்களுக்கு? இது எல்லாம் ஒரே மாதிரி சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போனா தான் அந்த 20 நாள் படிப்பு சரியாக இருக்கும். புரியுதுங்களா? கொஞ்ச நேரம் ரீட் பண்ணணும், ரீட் பண்ணி முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணி பார்க்கணும், ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இதெல்லாம் காலையிலே இருக்கணும், ஏர்லி மார்னிங் இருக்கணும், 10 மார்னிங்லேயே இருக்கணும், ஆஃப்டர்நூன்ல இருக்கணும், ஈவினிங்லேயே இருக்கணும், நைட்லேயே இருக்கணும். கொஸ்டின் பேங்க் நிறைய கையில் வாங்கி வச்சுக்கோங்க. தமிழில் ஒரு 10,000 கொஸ்டின் கூட தாராளமாக நீங்கள் என்ன செய்ய போட்டு பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ அப்போ அப்படி நம்ம பார்க்கும்போது, ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 130+ போட்டாலே நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். குரூப் 2 யாராவது குரூப் 4 படிக்கணும்னு எய்ம் வச்சிருந்து இப்போ குரூப் 2 அப்ளிகேஷன் போட்டிருந்தாலும் நல்லா இருப்பேன், இந்த தமிழ் மேக்ஸ் திருப்பி பார்த்துட்டு போயிடு. இந்த 60,000 பேரில் ஒரு ஆளாக நீ வந்தால் தான் குரூப் 4 நீ ஒரு ஆளாக வர முடியும். அதனால நான் குரூப் 2 தான் படிக்கலை, குரூப் 4 தான் படிக்கிறேன்னு ஒதுக்கி வைக்காத. ஒருவேளை உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே இல்லைன்னா கூட குரூப் 2 ப்ரிலிமினரி எழுதின கொஸ்டின் பேப்பர் வாங்கி அன்றைக்கி மத்தியானம் நீங்கள் போடணும். போட்டு பார்த்து நீங்களும் அந்த 60,000 பேரில் ஒரு ஆள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். பண்ணினா தான் நம்ம அடுத்த நிலைமைக்கு நம்ம போக முடியும். புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த வாய்ப்பை எல்லாரும் ஈஸியாக நீ நான் இது என்ன சொல்கிறேன்னா, ப்ராக்டிக்கலாக பாருங்க. யாராவது இருந்தாங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி பயங்கரமாக படிக்கிற ஆள்லாம் இருக்காங்க. எங்கே இருக்கு? இருக்கட்டும், 60,000 பேராக இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும். படித்த எல்லாருக்கும், புத்தகம் தூக்கின எல்லாருக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. தமிழ்நாட்டில் ஸ்கூல் புக்கு நான் ஃபுல்லாக வாங்கி வச்சிருக்கேன், 6-12 வரைக்கும் சொல்கிறவனே 60,000 பேர் இருக்க மாட்டான். ஸ்கூல் புக்கு என்ன ஃபுல்லாக இருக்குது, என்கிட்ட எத்திக்ஸ் புக் இருக்குது, எனக்கு ஹிஸ்ட்ரி புக் இருக்குன்னு. இது புக் வாங்குறோட எவ்வளோ இல்லைன்னா, கொஸ்டின் பேங்க் எவ்வளோ பேர் வாங்கியிருப்பா, டெஸ்ட் பேஜ் எவ்வளோ பேர் எழுதியிருப்பா, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். புரியுதுங்களா? அதனால் பெருசாக ஒரி பண்ணிக்காத, ரொம்ப ரிலாக்ஸாக படி. நான் சொல்கிற சில பேசிக் பிரின்சிபல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த 20 நாளில். அதுமாதிரி எக்ஸாம் ஹாலில் போகும்போது சில விஷயங்களை தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணக்கூடாது, கோடிங் ஷீட்டில் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. எக்ஸாம் அன்னைக்கு ஒரு ப்ரெஷர் இல்லாமல் சந்தோஷமாக ஜாலியாக போய் எழுதிட்டு வரணும். இறைவன் எனக்கு தெரிஞ்சதை தப்பு பண்ணாமல் இருக்கிற மாதிரி நீ என்னை பார்த்துக்கோ. தெரியாத கொஸ்டினை கெஸ் பண்ணி போடுற வேலையை நான் பார்த்துக்கிறேன் தலைவரை, அதுக்கு நீ எதுவும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த அதிர்ஷ்டத்தில் நீ எனக்கு தர வேண்டாம், அதில் நான் கில்லி தான் நான் கெஸ் பண்ணி போட்டுக்கிறேன்.
இந்த பிங்கி பிங்கி பாங்கி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கு தெரிஞ்சதை டாங்கி ஆக்காமல் இருந்தால் போதும், இதை மட்டும் பண்ணு ராசா எனக்குன்னு வேண்டிக்கிட்டால் போதும். எக்ஸாம் பயம்னு ஒன்று இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு ரெண்டு மாடல் எக்ஸாம் இந்த சண்டேல நம்ம வைக்கிறோம் பாருங்க, ரெண்டு ஃபுல் மாடல் டெஸ்ட். நான் 50 பிரான்ச்லையுமே கட்டாயம் ஸ்கூல் காலேஜில் தான் வைக்க சொல்லியிருக்கேன். அடுத்த மாடல் எக்ஸாம் ஸ்கூல் காலேஜில் போய் எழுதி உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. ஆனால் குரூப் 4 நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா டஃப் ஆகிடும். ஏன் தெரியுமா, ரெண்டு மாதம் டயர் இருக்கா, எல்லாரும் சிலபஸ் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக 90+ போயிடும். அடுத்து போஸ்டிங்கும் 60,000 கிடையாது, 6,000 அப்ராக்சிமேட்லியாக சொல்கிறேன். இப்போ 3,800 சொல்லுன்னு இருக்காத ரவுண்டாக சொல்லி தான் கரெக்டாக இருக்கும். சரி, அதுக்கடுத்து மேக்ஸ்லையும் 20+ நீங்கள் ஸ்கோர் பண்ணி ஆகணும், ஜிகேயும் நீங்கள் ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஜிகே டிகிரி ஸ்டாண்டர்ட் கிடையாது அப்படின்றப்போ எல்லாரும் எளிமையாக ஆன்சர் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே கவரும் பண்ணிவிடுவாங்க எல்லாருமே. அப்படின்றப்போ கட்டாயமாக குரூப் 4 பாஸ் பண்ணுறதுல ரிஸ்க் இருக்குது, உண்மையிலேயே ரிஸ்க் இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் தயவு செஞ்சு எல்லாருமே குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணி இந்த 20 ஒரு கன்சிஸ்டன்சியாக கான்சென்ட்ரேட் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த ரிவிஷன் பண்ணும்போது இந்த குரூப் ஸ்டடி பண்ணுற பழக்கத்தை வச்சுக்காது, குரூப் ஸ்டடி பண்ணு, அது ரிவிஷனுக்கு எஃபிஷியண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. சும்மா காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்க பண்ணிகிட்டு இருக்காது. ஓன் ஸ்டைலுக்கு எடுத்து நீ பார்த்தீங்கன்னா தான் ஓன் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோர் ஆகும், அதை போய் பரிச்சையில் கெஸ்ட் பண்ண முடியும், அங்கே போய் இன்னொருத்தட்ட கேட்டு நம்ம ஆன்சர் பண்ண போகிறது கிடையாது. அதனால் குரூப் ஸ்டடி இந்த 20 பண்ணுறதுக்கு ரொம்ப பொருத்தமானதாக இருக்காது. படிங்க, தள்ளி தள்ளி உட்காந்துக்கிட்டோம், ஏதாவது எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் குரூப் ஸ்டடி யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா கதை பேசிக்கிட்டே படிக்கிறதுக்கு செட் ஆகாது, ஏன்னா ரிவிஷன் பண்ணும்போது பக்கத்தில் ஆள் இருக்கக்கூடாது. 100% நம்மளுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேட் இருக்க போதும் நம்ம ரிவிஷனே பண்ணணும். ஏன்னா ரிவிஷனில் நம்ம நிறைய டேட்டாவை திருப்புவோம், அந்த நேரத்தில் வந்து நம்ம கதை பேசிக்கிட்டோ நாலு பேர்கிட்ட பேசிக்கிட்டோ அப்படி பண்ணக்கூடாது. ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நம்ம என்ன செய்யணும், ரிவிஷன் பண்ணணும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த குரூப் 2 அண்ட் குரூப் இதில் ஒரு 130+ அப்படிங்கிறது போதும். ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இவ்வளோ நாளாக நல்ல ஒரு டார்கெட்டோட நீங்கள் படிச்சுட்டு இருந்ததால உங்களை அறியாமலே நீங்கள் கொஞ்சம் டெவலப் ஆகிருப்பீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி, அந்த விஷயத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரியா, அதனால் கவலைப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் படிங்க. ஸோ குரூப் 4 படிக்கக்கூடிய மாணவர்கள் தயவு செஞ்சு இந்த எக்ஸாமை ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி தயவு செஞ்சு எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய என்னுடைய கருத்தை நான் வந்து உங்களுக்கு வைக்கிறேன். ஓகேயா? சரி, வேறு என்ன சார் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ப்ராக்டிக்கலாக இதாங்க உண்மை, இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சார், எங்கள் டிஸ்ட்ரிக்டில் 2,000 பேருக்கு மேலே 140 போட இருக்காங்க அப்படின்னு நீ சொல்லு பார்க்கலாம். ராசா இல்லை ராசா, சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ அதனால் தமிழ் எனக்கு வரலை, மேக்ஸ் எனக்கு வரலன்னா கவலைப்படாத, உனக்கு என்ன வருதோ அது செய் ராசா, நல்லா இருப்பேன். எனக்கு மேக்ஸில் 20 மேலே எடுக்க முடியலன்னு உண்டாதா, இனிமேல் என்ன மேக்ஸ் நம்ம தெரியுமோ அது தெரிஞ்சதை திருப்பி பார்த்துக்கோ. தெரிஞ்சதை தப்பு பண்ணக்கூடாது, ஏற்கனவே படிச்சிருந்ததை திருப்பி பார்க்காம போகக்கூடாது. எங்கேயே எழுதிட்டு காத்தில் போட்டால் தான் திருப்பி எடுத்து வச்சு திருப்பி பார்த்துட்டு போ. டெஸ்ட் எழுதின கொஸ்டினை திருப்பி கேட்டால் நீ தப்பு பண்ணாமல் இருந்தால் போதும். இதுக்கு மட்டும் எனக்கு கேரண்டி கொடுங்க, நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர்.